ஜோதிர சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதணிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தேவடாளர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ்

மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும் சார்லஸ் டார்வின் தியரி சர்வை இதன் பொருள் தகுதியுடையது தப்பிப்பிழைக்கும் உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்ம பூமியில் தப்பி பிழைக்குமா அதற்கான கிரகபலத் தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள் அதற்காக இந்த அஸ்ட்ராலஜி நீங்களும் உங்கள் ஜாதக பலம் பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றைய அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள் பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிர் தியானாலயம் ட்ரஸ்ட் ஃபவுண்டர் ஜோதிட சத்குருஜி மேரு உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only historical success astrologer astrologer has now moved to to in in India. Be a watcher to avoid sinner in your life. உங்கள் வாழ்க்கையில் கடவுளின் பரிபூர்ண அருள் செல்வத்தை அடைய வேண்டுமா காணத் தவறாதீர்கள் உங்கள் ஜோதிட சத்குருஜி சேனலில் பிரதி செவ்வாய்க்கிழமையும் ஆன்மீகம் என்றால் என்றென்றும் வற்றாத குபேர செல்வத்தோடு வாழ்வது கர்க்க மகரிஷி கூறுகிறார் ஒருவர் அபரிமிதமான பொருள் செல்வத்தை அடைய விரும்பினால் அவர் குடியிருக்க வேண்டாம் என்று உங்கள் வாழ்க்கையில் அபரிமிதமான பொருள் செல்வத்தை அடைய வேண்டுமா காண தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமை உங்கள் ஜோதிட சத்குருஜி மேரு சேனலில் ஜோதிடம் என்றால் காலப்பாதை தொடர் ஜோதிட சத்குருஜி மெகுரு அவர்களே நம்முடைய சேனலில் கம்யூனிட்டி பேஜில் திரு அந்தோணி ராஜா என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார் சிற்றின்பத்தை உலகில் அதிகமாக பயன்படுத்தும் மனிதன் தன் பேரின்பத்தை விரைவாக அறிவான் என்ற இந்த கூற்று உண்மையானதா என்று கேட்டுள்ளார் இதற்கு தங்களுடைய விளக்கத்தையும் அவர் கேட்டுள்ளார் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்புகளே என்னுடைய ஒரு ஜோதிட அன்பர் நம்முடைய ஜோதிட சத்குருஜி மேரு சேனலிலே கம்யூனிட்டி பேஜிலே ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் அந்த கேள்வியின் சாராம்சம் என்னவென்றால் சிற்றின்பத்தை அதிகமாக அனுபவிக்கும் மனிதன்தான் பேரின்பத்தை விரைவாக அனுபவிப்பான் என்ற கூற்று உண்மையானதா ஜி என்று அவர் கேட்டுள்ளார் அவரின் பெயர் அந்தோணி ராஜா என்பது அவருடைய பெயர் இப்போது நான் பேசுகின்ற இந்த தேதியாகப்பட்டது ஒன்பது ஆகஸ்ட் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று இந்த கேள்வி இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்திருக்கிறது ஆக இந்த கேள்விகளை எல்லாம் என்னுடைய அலுவலக பணியாளர்கள் எனக்கு தெரிவிப்பார்கள் அப்படி இந்த ஒரு கேள்வி எனக்கு வந்திருக்கிறது இப்போ அது இப்போது அதன் வாயிலாக அவருக்கு நான் சில உண்மைகளை இந்த கேள்வியின் வாயிலாக தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் அந்த கேள்வியின் சாராம்சம் சிற்றின்பத்தை அதிகமாக அனுபவிக்கும் மனிதன்தான் பேரின்பத்தை விரைவாக அனுபவிப்பான் என்ற இந்த கூற்று உண்மையானதா ஜி என்பதுதான் அந்த கேள்வி இது உண்மையா என்று அவர் கே என்னுடைய விளக்கம் கேட்கிறார் நான் என்ன சொல்கின்றேன் என்றால் மனிதகுலம் தோன்றி கடந்த நூற்றாண்டு வரை சிற்றின்பத்தையே அனுபவிக்கவில்லை என்றுதான் நான் சொல்கின்றேன் என்னுடைய தந்தையார் அவர்கள் என்னுடைய இளமை பருவத்திலே ஒரு நான்கைந்து ஆண்டுகள் இருக்கும்பொழுது அவர் பிலால் ஹோட்டல் என்று ஒன்று உண்டு ரோடிலே என்னுடைய தந்தையார் அவர்கள் ஒரு அரசு பணியாளர் அச்சகத்தில் பணியாற்றியவர் அவர் ஒரு டாப் சீனியர் ஃபோர்மேனாக பணியாற்றியவர் அப்பொழுது அவர் ஒவ்வொரு மாத சம்பளத்தை வாங்கியவுடன் அவர் என்ன செய்வார் நான் கேக் என்று ஒன்று உண்டு அது பிலால் ஹோட்டலிலே ஃபேமஸ் கிட்டத்தட்ட என்னுடைய நான்கு ஐந்தாம் வயதில் ஒவ்வொரு ஆறு வயது வரையிலுமே ஒவ்வொரு அந்த அவருடைய சம்பள நாள் அதுவும் அவர் நான் கேக்கை வாங்கி கொண்டு வருவது வழக்கம் அப்படி வரும்போது ஒரு நாள் ஒரு மாதம் அவர் மறந்து விட்டார் பிறகு நான் அதற்காக அவரிடத்திலே ரொம்ப மடம் பிடித்தேன் அப்போது அவர் சொன்னார் இப்போது இன்னைக்கு இவ்வளோ வடம் பிடிக்கிறாயே தெரு ஓரங்களிலே பார் பிளாட்ஃபாரத்திலேயே சில சிறுவர்கள் வந்து பிறந்திருப்பார்கள் அங்கேயே வளருவார்கள் அவர்கள் முன்பு போய் நீ இதே நான்கேக்கை வைத்து கொண்டு சாப்பிட்டால் கூட அது என்னவென்று அவர்களுக்கு தெரியாது காரணம் அவர்களுடைய வாய் நாக்கினிலே எச்சில் ஊராது காரணம் அவர்கள் அது பிறந்ததிலிருந்தே அந்த கேக்கை அவர்கள் ருசித்து பழகியதில்லை ஆனால் உனக்கு நான் அதை ஒவ்வொரு மாதமும் ருசி காட்டிவிட்டதால் இந்த மாதம் நான் மறந்துவிட்டு வந்ததால் நீ இவ்வளவு அடம்பிடிக்கிறாய் கவலைப்படாதே நான் உனக்கு நாளை நிச்சயம் வாங்கி வருகிறேன் என்றேன் அந்த ஒரு நாள் கூட என்னால் வந்து தாங்கிக் கொள்ள முடியவில்லை காரணம் அந்த ருசி எனக்கு பழகிவிட்டது அது மிகுந்த ருசியாக இருக்கும் தேங்காய் சீவல்களை அதில் இருக்கும் இப்பொழுது அதே நான் கேக்கே நான் சமீபமாக கூட அந்த பக்கம் போகும்போதெல்லாம் வாங்குவேன் ஆனால் அந்த ருசி இப்போது இல்லவே இல்லை என்னுடைய ஆறாவது ஏழாவது வயதில் நான் சாப்பிட்ட அந்த ருசி இப்போது இல்லை ஆக காமத்தின் ருசி சிற்றின்பம் என்பது நீங்கள் காமத்தை தான் குறிப்பிடுகிறீர்கள் ஆக காமத்தின் ருசியை இதுவரையில் மனிதகுலமே அனுபவிக்கவில்லை என்று நான் குறிப்பிடுகின்றேன் மனிதகுலமே அனுபவிக்காத போது உங்கள் கேள்வியே முற்றிலும் இதுவரையிலும் வந்து மனிதகுலம் அனுபவிக்காத ஒரு கேள்வியை தான் நீங்கள் கேட்டுள்ளீர்கள் சிற்றின்பத்தை அதிகமாக அனுபவிக்கும் மனிதன் பேரின்பத்தை விரைவாக அறிவான் என்ற இந்த கூற்று உண்மையானதா என்பதுதான் உங்கள் கேள்வி ஆக நான் குறிப்பிட விரும்புகின்றேன் சிற்றின்பத்தையே மனித குலமே வந்து வந்து கடந்த நூற்றாண்டிலே மாஸ்டர்ஸ் அண்ட் ஜான்சன் அவர்கள்தான் இதை கண்டுபிடித்தார் ஆனால் கிறிஸ்துவுக்கு பின் ஓராம் நூற்றாண்டிலிருந்து ஆறாம் நூற்றாண்டுக்குள் வந்த வாத்ஸ்யாயனர் கூட காம கலவியை பற்றிய காம சூத்திரம் எழுதியுள்ளார் அதில் அவர் எண்பத்தி நான்கு நிலைகளை வரைபடத்துடன் எழுதியுள்ளார் ஒரு ஆண் ஒரு பெண் எயிட்டி ஃபோர் போஸ்டர்ஸ் எயிட்டி ஃபோர் போஸ்டர்ஸில் வந்து அவங்க வந்து செக்ஸ் இன்பத்தை வச்சுக்க முடியும் அதில் வந்து அவங்க வந்து அனுபவிக்க முடியும்னு எழுதியிருக்கார் ஆனால் அவர் கூட வந்து காமத்தின் உச்ச பரவச நிலை என்ற ஒரு வார்த்தையை கூட குறிப்பிடவில்லை இப்படி காமத்தின் எண்பத்தி நான்கு போஸ்டர்ஸ்களை பற்றி விவரித்தவர் ஒரு ஆணும் பெண்ணும் எண்பத்தி நான்கு நிலைகளில் எண்பத்தி நான்கு விதமான உடலியல் கலவியில் ஈடுபட்டு சுகம் காணலாம் என்று சொன்னவர் உச்ச பரவசம் உச்சம் அந்த உச்சம் என்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை இதை என்னால் நம்பவே முடியவில்லை நிச்சயமாக எண்பத்தி நான்கு போஸ்டர்ஸ் வரையிலும் ஒரு ஆணும் பெண்ணும் சுகம் அனுபவிக்கலாம் என்ப என்னும் அளவிற்கு அதில் ஊடுருவி ஆராய்ந்த ஒரு மனிதனால் உச்ச பரவச உணர்வு என்ற வார்த்தையை அந்த உச்சம் அப்படி என்ற அந்த உச்சம் என்ற வார்த்தையை அவர் எழுதவே இல்லை இது அவர் மறைத்திருக்கிறார் என்றுதான் நான் குறிப்பிட விரும்புகின்றேன் மறைத்தல் என்பது கூட ஒரு பொய்யுரைத்தலுக்கு சமமானது தான் ஆகும் மறைத்தல் என்பது கூட ஒரு பொய்யுரைத்தலுக்கு சமமானதாகத்தான் ஆக முடியும் ஆனால் கடந்த நூற்றாண்டிலே மாஸ்டர்ஸ் அண்ட் ஜான்சன்ஸ் என்பவர் மேற்கு நாட்டிலே தோன்றி அவர் ஒரு செக்ஸாலஜிஸ்ட் அந்த செக்ஸாலஜிஸ்ட் தான் முதன் முறையாக மேற்குலகிலே காமத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் அதுவரையிலும் காமத்திலே ஆண்தான் பரவசத்தை அடைய முடியும் உச்சம் என்ற வார்த்தை அப்போது கூட வரவில்லை பரவசத்தை ஆண் தான் விந்து வெளியேற்றத்தின் போது அனுபவிக்க முடியும் என்று கூறப்பட்டது அந்த பரவசம் கூட பெண்ணுக்கு இல்லை என்றது ஆனால் கிட்டத்தட்ட பதினெட்டாம் நூற்றாண்டு இறுதி வாக்கில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆரம்ப வாக்கில் மாஸ்டர்ஸ் அண்ட் ஜான்சன்ஸ் மாஸ்டர் என்பது அவருடைய பெயர் ஜான்சன் என்பது அவருடைய மனைவியின் பெயர் இருவரும் சேர்ந்து செக்ஸாலஜிஸ்டில் அவர்கள் எந்த கல்லூரியில் படித்தார்களோ அதே கல்லூரியில் அனுமதி பெற்று பல வாலண்டயர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆண் பெண்களை அங்கே வந்து வரவழைத்து அங்கே ஒரு லேப் மெத்தடில் அவர்களுடைய உடல் உடம்பில் கேமராக்களை பொருத்தி ஒரு பெண்ணின் மார்பகங்களில் ஒரு பெண்ணின் யோனிக்குள் இப்படி எல்லா இடத்துலையுமே கேமராக்களை வந்து பொருத்தி பிறகு ஆடியோ சவுண்டு பொழுது அதையும் பொருத்தி பிறகு அந் அவர்கள் ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவிலே அந்த கல்லூரி இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த முதல்வரையும் அந்த குழுவில் சேர்த்து பிறகு அந்த அருகாமில் இருக்க சர்ச் ஃபாதரையும் அதற்குள் சேர்த்து அந்த கல்லூரி அமையப்பெற்றிருக்கக்கூடிய பகுதியின் சர்ச்சு ஃபாதரையும் அதற்குள் சேர்த்து அதன் பிறகு அந்த ஊர் நகராட்சி தலைவரையும் உள்ளே சேர்த்து இப்படி யாரெல்லாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்களோ அவரிடம் போய் இது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்பு தயவு செய்து மனித குலத்திற்கு ஒரு ஒரு வந்து உண்மையான உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்தை நாங்கள் தர விரும்புகின்றோம் நீங்கள் தயவு செய்து எங்களுடன் வாருங்கள் நீங்களும் வந்து பாருங்கள் இதில் எந்த விரசமும் இல்லை இது வந்து இதுநாள் வரையிலும் மனிதனுக்கு காமத்தில் உச்ச பரவசம் அந்த அந்த பரவச நிலை எப்படி இருக்கும் என்பதை விவரிக்கவே இல்லை நாங்கள் முதல் அடியை எடுத்து வைத்திருக்கிறோம் எங்களுக்கு தயவு செய்து ஆதரவு தாருங்கள் இதன் மூலம் மனிதகுலம் ஒரு புது விஷயத்தை தெரிந்து கொள்வதோடு இல்லாமல் அந்த பிறவி பயனை நீங்கள் கேட்டீர்களே சிற்றின்பத்தை அதிகமாக அனுபவிக்கும் மனிதன்தான் பேரின்பத்தை விரைவாக அறிவான் என்ற இந்த கூற்று உண்மையானதா என்று அதற்கான முதல் திறவுகோலை வந்து கதவை திறந்து வைத்தது மேற்குலகிலே மாஸ்டர்ஸ் அண்ட் ஜான்சன் பிறகு இவர்கள் எல்லாருமே ஒரு ரூமிலே வந்து உட்கார்ந்து கொண்டு டிவியின் மூலமாக ஒரு ஆணும் பெண்ணும் ஈடுபடும் ஈடுபடும்பொழுது என்ன முனகல் சத்தங்கள் வருகிறது என்னென்ன விதமான சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் வருகிறது அப்பொழுது அந்த அது நாள் முதல் வரையிலும் பெண்ணுக்கு வந்து காமத்தில் பரவச நிலையே இல்லை பரவச நிலையே இல்லை என்று தான் நம்பப்பட்டது ஆனால் முதன்முறையாக முறையாக ஆணுக்குத்தான் விந்து வெளியேற்றத்தின் போது விந்துணர்வு இருக்கிறது விந்துணர்வு என்ற வார்த்தை தான் மாஸ்டர்ஸ் அண்ட் ஜான்சன்ஸ் காலத்திற்கு முன்பு வரை பயன்படுத்தப்பட்டது வாட்சானர் கூட வந்து தெரிந்தே உச்ச உணர்வு உச்ச விந்துணர்வு என்பதை மறைத்தார் அப்படி மறைத்ததன் மூலமாக ஆணும் அதை அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது நீங்கள் எதிர்பாலினம் அனுபவிக்கக்கூடாது எதிர்பாலினம் இதை கண்டு கொள்ளக்கூடாது என்று மறைத்ததன் விளைவு ஆணும் அதை அறிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது ஆக அதற்கு முன்பு வரையில் விந்துணர்வு என்று தான் இருந்தது ஆணுக்கு விந்துணர்வு உண்டு பெண்ணுக்கு விந்துணர்வு இல்லை அதனால் ஆணை விட பெண் வந்து மிகவும் தாழ்ந்தவள் மிகவும் வந்து தரம் குறைந்தவள் அதனால் அவள் ஆணுக்கு சேவை செய்து அவன் பாதங்களை வந்து தினமும் வந்து மசாஜ் செய்து அவனுக்கு பணிவிடைகள் செய்து அவன் சாப்பிடும் எச்சிலையில் அவளும் சாப்பிட்டு அவனுக்கு இருக்கக்கூடிய நோயை இவளும் பெற்று பிறகு அவன் இறந்தால் இவளும் உடன்கட்டை ஏற வேண்டும் என்று தான் இருந்தது ஆனால் முதல் சம்மட்டியை மாஸ்டர்ஸ் அண்ட் ஜான்சன்ஸ் தான் காம உலகில் அடித்தார் அப்பொழுதுதான் ஒரு அதிசயமான ஒரு உண்மை அவர்களுக்கு ஒரு நாள் இரு நாள் அல்ல பல நாட்கள் பல பேர்களை வைத்து இந்த ஆய்வுகள் நடத்தப்பட்டது அரசாங்கத்தின் அனுமதியோடு நடத்தப்பட்டது அப்பொழுதுதான் பல வந்து உள்முக பரிமாணங்களை அவர் வெளிக்கொண்டு வந்தார் ஒரு ஆணுக்கு ஒரு முறை விந்து வெளியேறினால் அது ஒரே ஒரு விந்துணர்வு தான் வருகிறது ஆனால் ஒரு பெண் காமத்தில் உச்ச பரவசம் அடையும்போது அவளுக்கு பல விந்துணர்வுகள் உண்டு ஏறத்தாழ அவளுக்கு வந்து உச்ச உணர்வு வந்து விட்டால் அதை இந்த உலகத்தில் உள்ள எந்த ஹெர்குலிஸ் ஆனாலும் எந்த சிக்ஸ் பேக் ஆனாலும் அவளுடைய உச்ச உணர்வை அடக்க முடியாது காரணம் ஒரு ஆணுக்கு விந்து உணர்வு வெளிப்பட்டவுடன் மீண்டும் ஒரு விந்து உணர்வு வருவதற்கு அவனுக்கு பல மணி நேரங்கள் எடுக்கும் ஆனால் ஒரு பெண்ணுக்கு அடுத்தடுத்த கணங்களிலேயே பல உச்ச உணர்வுகள் காத்திருக்கிறது அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு ஒரு ஆணால் வந்து திருப்திப்படுத்த முடியாது உலகத்தில் எந்த ஆணாலும் எந்த கணவனாலும் திருப்திப்படுத்த முடியாது அந்த நேரத்தில் அவளுக்கு பல ஆண்கள் துணை தேவை பிறகு அவர் அந்த புத்தகத்தை என்னுடைய மருத்துவ மாணவர்கள் படித்தால் போதும் இதை பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இந்த புத்தகத்தை பொது ஆக்காதீர்கள் இந்த புத்தகத்தை வெறுமனே செக்ஸாலஜிஸ்ட் படிக்கும் அந்த மாணவர்கள் மட்டும் படிக்கட்டும் என்று சொல்லிவிட்டார் காரணம் இப்படி ஆய்வுகள் நடக்கிறது என்று தெரிந்த உடனேயே மேற்குலகில் மிகவும் வந்து கிலுகிழிப்பாகிவிட்டது சுவாரஸ்யமாகிவிட்டது பல பேர் போட்டி கொண்டு வந்து அந்த புத்தகத்தை நாங்கள் பிரசரிக்கிறோம் நாங்கள் பிரசுரிக்கோம் என்னும்போது அவர் தடை விதித்தார் வேண்டாம் இது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்படும் பொதுமக்களிடம் போகும்போது ஆனால் இது செக்ஸாலஜிஸ்ட் மட்டும் புரிந்து கொண்டு அவர்கள் கவுன்சிலிங் தரட்டும் அவரிடம் வருபவர்களுக்கு கவுன்சிலிங் தரட்டும் என்று அவர்கள் மருத்துவ மாணவர்களுக்காக அந்த புத்தகத்தை வைத்தார் இப்போது நீங்கள் கேட்கிறீர்கள் சிற்றின்பத்தை அதிகமாக அனுபவிக்கும் மனிதன் பேரின்பத்தை விரைவாக அறிய முடியும் என்ற கூற்று உண்மையா நான் சொல்கின்றேன் மனித இனம் முழுவதுமே சிற்றின்பத்தை அறியவில்லை ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர்கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு Address: Quality Complex, First Floor, New Number Forty Five, Wall Number Twelve, Arma Road, Sari Gramam Chennai Ninety Three. Phone: Zero Double Four Two Three Seven Six Zero Double Seven Two. Contact: Double Nine Five Two Nine Five Double Nine Six Two Nine Eight Four Zero Nine Five Seven Six One Two. Website: www dot dot